வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு கவிதை வீடியோ பார்க்க போறோம். என்னம்மா வெள்ளிக்கிழமை வழக்கம் போல ஆன்மீக குறிப்பு இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை மீனாட்சி சுந்தரீஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடக்குது. ஸோ அதனால சனிக்கிழமை ஆன்மீக குறிப்பு வீடியோ வந்து வெளியிடலாம், வெள்ளிக்கிழமை கவிதை வீடியோ வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கவிதை பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கவிதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான கவிதை அப்படின்னே சொல்லலாம். முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரைக்கும் முழுமையா பொறுமையா கவனிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஓகேங்களா? என்னம்மா மலரே தேனே மானே பூவின் கவிதை எழுதாம சமுதாயம் சார்ந்த சமூக சிந்தனை சார்ந்த கவிதைகளா எழுதுறியே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தேன், என்னுடைய கல்வி அனுபவம் சர்டிஃபிகேட் அதெல்லாம். ஆக்சுவலி வந்து ஒரு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் இந்த பப்ளிக் இதில் காமிக்காதீங்க, அது யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அதை வந்து அந்த வீடியோவை வந்து நான் ப்ரைவேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்கேஸ் ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மையிலே கரெக்டு தான். ஸோ அதனால் நான் வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னுடைய அந்த சர்டிஃபிகேட்டு அந்த மார்க் ஷீட்லாம் வந்து இன்கேஸ் பார்த்தவங்க ஒரு ஆறு பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னுடைய அந்த சமூக பணி அந்த கல்வி அதெல்லாம் வந்து நான் எப்படி படிச்சிருக்கிறேன், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அது மூலமாகவே உங்களுக்கு தெரியும் சமுதாயத்தில் வந்து பலதரப்பட்ட மக்களையும் வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சமூக பணி வந்து 3 ஆண்டுகள் படித்து பல்வேறு இடங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சோசியல் ஒர்க்கராக டிராவல் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து கேதர் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து என்னுடைய கவிதைகளையும் வந்து அந்த நயம் வந்து வெளிப்படுது. ஓகேங்களா? வெறுமனே இயற்கையை பற்றியோ கடலை பற்றியோ மலையை பற்றியோ பூவை பற்றியோ மட்டும் கவிதைகள் எழுதாமல் நான் படித்த சமூக பணி அப்படிங்கிறதுனால சமூகம் சார்ந்த கவிதைகளும் வந்து எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ இந்த கவிதை என்னங்கிறத பார்த்துடலாம். திருமண வாழ்க்கையை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட கவிதை இது. ஓகேங்களா? திருமணம் சிலருக்கு பரிசு பொருளாகவும் சிலருக்கு கருப்பு பத்திரமாகவும் அமைந்து விடுகிறது. இங்கு சில கணவர்கள் ராவணன்கள், அதனாலேயே சில பெண்கள் தன்னை மீட்டுச் செல்ல ஒரு ராமன் வரமாட்டானா என ஏங்கி தவிக்கின்றனர். திருமணம் முடிந்து விட்டது, குழந்தை பிறந்து விட்டது, அதனால் எல்லாம் முடிந்து விட்டது என வாய் வார்த்தையில் கூறினாலும் கடைசி மூச்சு இருக்கும் வரை தனக்கேற்ற நல்ல துணை வேண்டும் என்பதே இங்கு அனைவரின் எதிர்பார்ப்பு. ஆதி மனிதன் அறிவு வளர்ச்சி பெற்று நாகரீக மனிதனாக மாறியவன்தானே தவிர தெய்வம் ஒருபோதும் மனிதனாக மாறியது இல்லை. எல்லா ஆசைகளையும் துறந்து வாழ தெய்வத்திற்கு மட்டுமே முடியும், சாதாரண மனிதனுக்கு அது பொருந்தாது. ஒரு ஆண் 4 திருமணம் முடித்தால் 4 பொண்டாட்டி கட்டியவன் அதிர்ஷ்டசாலி என இயல்பாக எடுத்துக்கொள்ளும் இச்சமுதாயம் கணவன் குடிகாரனாக இருந்தாலும் சந்தேக புத்தி உள்ள மனிதனாக இருந்தாலும் அவனுடன் தான் வாழ வேண்டும் என இச்சமுதாயம் கூறுவது பெண் இனத்திற்கு கொடுக்கும் தண்டனை அல்லவா? ஒரு ஆணுக்கு ஈடாக பெண்ணும் 4 திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது என் வாதம் அல்ல. ஒரு முறை ஏற்றுக்கொண்ட பூமாலை வாடிப்போனால் கலங்கி நிற்காமல் 2வது மாலை சூடிக்கொள்ள அப்பெண்ணுக்கு இச்சமுதாயம் அனுமதி தர வேண்டும் என்பதே எனது வாதம். பண வசதி இருப்பவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம், இல்லாத ஏழை பெண்கள் என்ன செய்வது? ஏழை பெண் என்றால் ஆசையோ கனவுகளோ இருக்கக்கூடாதா என்ன? அவளும் மனசும் இதயமும் கொண்ட ஒரு சராசரி மனுஷிதானே. திருமணமான ஒரு பெண் தவறு செய்துவிட்டால் ஏகத்திற்கு வசைப்பாடும் இச்சமுதாயம் 4 சுவற்றிற்குள் என்ன நடந்தது என்பதை ஊர் எவ்வாறு அறியும்? ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல கணவன் தவறு செய்தால் மனைவிக்கும் பங்குண்டு, மனைவி தவறு செய்தால் கணவனுக்கும் பங்குண்டு என 2 தரப்பு நியாயங்களையும் கேட்டறிந்து முடிவு செய்ய வேண்டும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்கள் துணைக்கு அதிகப்படியான கட்டுப்பாடுகளை விதிக்காதீர்கள், அதிகப்படியான சுதந்திரமும் கொடுக்காதீர்கள். கண்காணியுங்கள், தவறில்லை, சந்தேகப்படாதீர்கள். அன்பை எதிர்பாருங்கள், தவறில்லை, அன்பை கொடுக்கவும் பழகிக்கொள்ளுங்கள். உங்களின் உரிமையை எதிர்பாருங்கள், தவறில்லை, அவர்களின் உரிமைகளுக்கும் செவி கொடுங்கள்.
உங்களின் தேவைகளை முன்மொழியுங்கள், தவறில்லை. அவர்களின் தேவைகளையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், தவறில்லை. அவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளியுங்கள். திருமணமான ஆண்களே, பெண்களே, உங்கள் துணைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களை நம்பி வந்தவர்கள் அவர்கள். பெற்றோரின் பேச்சை கேட்டோ, உடன் பிறந்தோரின் பேச்சை கேட்டோ பொன்னான திருமண வாழ்க்கையை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். இங்கு பல விவாகரத்திற்கு கணவன் மனைவி மட்டும் காரணம் அல்ல, இருவரின் குடும்ப உறுப்பினர்களும் ஒரு காரணம். உளவியல் படிப்பில் நான் தெரிந்து கொண்ட ரகசியம். இன்னும் சில விவாகரத்திற்கு திருப்தி இல்லாத தாம்பத்திய வாழ்க்கையும் ஒரு காரணம். முதலிரவு முடிந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்பது பொருளல்ல. இனிமையும் தனிமையும் பல ஆண்டுகள் கணவன் மனைவிக்கு தேவைப்படும் ரகசிய மந்திரம். இனிமையும் தனிமையும் பல ஆண்டுகள் கணவன் மனைவிக்கு தேவைப்படும் ரகசிய மந்திரம். கை நிறைய சம்பாதிக்கிறேன், என்ன குறை வைத்தேன் அவளுக்கு என கூறும் சில ஆண்களே, அவளது தலையணையை தொட்டு பாருங்கள், அது கண்ணீர் துளிகளில் நிரம்பி இருக்கும். அவளது தலையணையை தொட்டு பாருங்கள், அது கண்ணீர் துளிகளில் நிரம்பி இருக்கும். பிள்ளை பிறந்து விட்டது, அதுவும் வளர்ந்து விட்டது, இனி தேவையா அதெல்லாம் என கூறும் சில பெண்களே, நாள் முழுக்க கஷ்டப்படும் ஒரு ஆணுக்கு மனைவியை விட அருமருந்து வேறொன்றும் இல்லை. இவ்வாறு ஒரு புறம் இருக்க, தட்டில் சுகத்திற்கு மட்டுமே மனைவி என்பவள் என நினைக்கும் சில ஆண்களும், சம்பாதித்து கொடுப்பதற்கு மட்டுமே கணவன் என நினைக்கும் சில பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். திருமணம் என்ற கடலில் எங்கு அலை அடித்தாலும் பாதிக்கப்படுவது என்னவோ குழந்தைகள் மட்டும்தான். ஊருக்கு இரண்டு இலவச ஆலோசனை மையம் வேண்டும். சமூக பணியும் மனநல உளவியலும் படித்தவர்களை அங்கே நியமிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் குடும்ப ஒற்றுமை பாதுகாக்கப்படும், தேவையில்லாத குற்றங்களும் தடுக்கப்படும். நான் எழுதிய இந்த வரிகளில் ஏதேனும் தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். இக்கவிதை பிடித்திருந்தால் இரண்டு வார்த்தை பாராட்டி செல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த கவிதை பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.